தாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். நாலு பாட்டு சாப்பிடும் போது நாலாவது பாட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது ஐயா. யாராவது வேலி போட் பெயிண்ட் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து டாக்டர் கிட்ட போகாதீங்க, டாக்டர் அட்வைஸ் கேட்காதீங்க, மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லை. దొరకునా ఇటువంటి సేవ, దొరకునా ఇటువంటి సేవ, నీ పద రాజీవముల సేయు నిర్వాణ సోపాన మదిరోహణము సేయ, దొరకునా ఇటువంటి సేవ, దొరకునా ఇటువంటి సేవ. విజయరాఘవన్, நான் பள்ளிப்பாளையத்தில் உள்ள சேஷகிரி காகித ஆலையில் ஜூனியர் ஆபீசராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த நோனி பத்தின தகவல்கள் எனக்கு கிடைச்சது எல்லாமே என்னோட நண்பர்கள் மூலமாக தான். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே மூட்டு வழின்றது ஒரு பெரிய ஒரு நீங்கா ஒரு முடிவாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் அக்காவுக்கும் மூட்டு வழி. பார்த்தீங்கன்னா உட்காந்தாங்க எந்திரிக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, ரெண்டு படிக்கட்டுக்கு மேலே ஏற முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவதியில் ரெண்டு பேருமே துடிச்சுட்டுருந்தாங்க. இப்போ அவர் என்னோட நண்பர் சொன்னார், இந்த மாதிரி நோனியில் மருந்து வந்து நல்லா இருக்கு, ஸோ இதை கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டோட அக்காவுக்கு 30 நாள், அதாவது 1100 ரூபா போட்டு ஒரே பாட்டில் தான் வாங்கினாங்க. அந்த ஒரே பாட்டிலே ரிசல்ட்டு ஹெவியான ரிசல்ட் தெரிஞ்சுது. இப்போ அவங்க தனியாக இருந்துச்சு எல்லா வேலையும் சேர மாதிரி, டாய்லெட்டில் போனால் உட்காந்தா கூட எந்திரிக்க முடியாத நிலைமை இருந்தவங்க இப்போ நல்லபடியாக எல்லாமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹோட்டல் தான், அதாவது 2 மாசம் தான் சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்பவும் பூர்ணமாக இப்போ நாங்கள் எலக்ட்ரிக்கல்னால அடிக்கடி படிக்கட்டில் ஏற வேண்டியது, கொஞ்சம் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சோர்வுன்றதே கொஞ்சம் அடிக்கடி வந்துடும். இப்போ கொஞ்சம் தூரம் வேலை செஞ்சோம்னாவே நம்மளுக்கு அந்த சோர்வு வந்துடும். அதே மாதிரி நைட் படுக்கும் போது 10-11 மணி ஆனாலும் சரி தூக்கம் வராது, படுத்துட்டே உருண்டுட்டே இருப்போம். காலையில 7 மணிக்கு அலாரம் இருப்போம், ஆனால் 7 மணிக்கு முடியாது. ஸ்னோசன் ஆப்ஷனில் போயிட்டு 5-5 நிமிஷமாக அலாரம் அடிக்கும், 7.5 மணி வரையும் தூங்குவோம். ஸோ அது எழுந்திரிச்சாலும் சுறுசுறுப்பாக போக முடியாது, மோஷன் போகிறது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இப்போ நான் அந்த நோனி சாப்பிட ஆரம்பித்து ஒரு 1.5-2 மாசத்துலேயே நான் அலாரம் வைக்காமலே 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. எல்லாமே புதுசாக இருக்குது. டேய் நோனி சாப்பிட்டு நான் கலர் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு நம்பவே முடியல எப்போ அது அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நோனி சாப்பிட்டு முகம் மலர்ச்சி இருக்குது, ஸோ அன்பாக பேசுகிறாங்க, பழகிறாங்க. ஸோ நோனி சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி என்னோட நண்பர் ஒருத்தருக்கு கால் அடிபட்டு அவர் கிட்டத்தட்ட 90 கிலோ வெயிட்டு, கால் அடிபட்டு அவர் காலை எடுத்துட்டாங்க. ஒரு சோர்வான நிலையில் ஒத்த காலை நொண்டி நொண்டி சுறுசுறுப்பே இல்லாமல் இருந்தாங்க. அவருக்கு நோனி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு காலம் இருந்தாலும் அந்த ஒரு காலம் ஆட்டி காமிக்கிறாரு, எப்படி நடக்கிறான் பார்த்தியா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காரு. ஸோ நோனிஸ் கொடுத்ததுக்கு உண்மையாலுமே நம்ம மேனேஜ்மெண்ட் இருக்கிற அவரை வந்து நாங்கள் ரொம்ப சென்னையில் வந்துருக்கேன். ஒரே எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எப்பவுமே கோல்டு உண்டு, சளி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் உடம்புல. அது எப்பவுமே நான் சொல்ல சரி நான் எப்பவுமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், சரி கோல்டு வாட்டர் சாப்பிடுவேன், அதெல்லாம் நினச்சிடுவேன். பட் ஆஃப்டர் ஐ ஜாயின் டு ப்ரோ நான் நிறைய கண்ட்ரி ட்ராவல் பண்ணேன். அந்த கண்ட்ரிக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா எனக்கு எந்த கண்ட்ரி, யூஎஸ்ல இருந்திருக்கேன், யூகேல இருந்திருக்கேன், ஜெர்மனில் இருந்திருக்கேன், எல்லாம் இருந்திருக்கேன். பட் ஃபாரின் கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிஸ் போனாலும் எனக்கு வந்து கோல்டு அட்டாக் ஆகாது. பட் ஆஸ் நோ ஐ லேண்டட் இந்தியா அட்டாக் போல்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இது வந்து ப்ராப்ளம் வந்து இட்ஸ் ப்ராப்ளம் வித் இம்யூன் ப்ராப்ளம், அதாவது டஸ்ட் அலர்ஜி டியூ டு த பொல்யூஷன் தெரிஞ்சது. சரி அதுக்கு எப்படி டாக்டர்டா இல்லை அது ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. நானும் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு போய் கோல்டு வந்தா கோல்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், ஒரு 2 டேஸ் லீவ் போடுவேன், கோல்டு எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ஸோ இப்படி தான் கண்டினியூஸாக போயிடுச்சு. இது வந்து லாஸ்ட் எனக்கு ஜாயின் பண்ணி இல்லை அதுக்கு முன்னாடி இப்படி தான் கண்டிப்பாக. ஸோ வெனவரி அட்டாக் எடுத்துக்கோள் நான் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் ஏதோ ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துப்பேன். ஆன்டிபயாட்டிக்ஸ் கோல்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். இப்படி எடுத்துனும் போது தான் என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கார் சதீஷ், அவரும் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கார். அவர் வந்து ஒரு 3 மாதம் நோனி எடுத்துருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருந்துச்சு, கொலஸ்ட்ரால் அங்கே அக்குமுலேட் ஆகி ஓவர் கொலஸ்ட்ரால் அங்கே ஃபேட் அக்குமுலேட் ஆகி இருந்துச்சு.
அவர் எடுத்து டூ மந்த்ஸ் சேஞ்ச் நான் பார்த்தேன்.